தளபதியோட கடைசி படமான 69 படத்தை பத்தி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட கடைசி படமான 69 படத்தை ஹச் வினோத் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்து மேல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இது தளபதியோட கடைசி படம். சோ தளபதி எப்படிப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. தளபதி அரசியலுக்கு வந்ததுனால இது முழுக்க முழுக்க அரசியல் கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் ஹச் வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படம் தான், அரசியல் பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போது ஹச் வினோத் பொய் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லயே நிறைய அரசியல் குறியீடுகள் இருந்தது. தளபதியோட கையில தீபம் இருக்கிற மாதிரி அந்த போஸ்டர்ல கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் விரைவில் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த போஸ்டர்ல போட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு பெரிய அரசியல் படமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கடையில இப்ப சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி 69 படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி அப்படிங்கிற பாலகிருஷ்ணாவோட படத்தோட ரீமேக் தான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பகவந்த் கேசரி படத்தோட கதைக்கும் தளபதி 69 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருக்குமே சம்பந்தம் இல்ல. அந்த படத்துல சின்சியர் போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போயிருவாரு. அந்த பொண்ணு இந்தியன் ஆர்மியில சேரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா திடீர்னு இறந்து போறதுனால அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத சூழல்ல இருக்கும் போது, நான் தான் அந்த பொண்ணுக்கு கார்டியன் அப்படின்ட்டு பாலகிருஷ்ணா உள்ள வந்து அந்த பொண்ணோட லட்சியத்தை பல தடைகளை தாண்டி எப்படி நிறைவேற்றினாரு அப்படிங்கிறது தான் கதை. சோ இப்படி ஒரு சாதாரணமான கதையை கண்டிப்பா தளபதி செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. தளபதியோட கடைசி படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையா தான் இருக்க போகுது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.